மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம்ல வந்துட்டு ஆலப்பாக்கம் சொல்லுவாங்க, வளசரவாக்கம் பக்கத்தில் வந்துட்டு கிருஷ்ணா நகர் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு லேண்டு, 30 feet road இது உங்களுக்கு, 30 feet road நார்த் ஃபேஸிங், வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு பக்கத்தில். இங்கேருந்து வந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா ஆர்காட் ரோடு வந்துடும் உங்களுக்கு, மெயின் ரோடு பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுங்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 30 feet road 40x60 சைஸ் இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து அது வரைக்கும் வரும். அந்த போலீஸ் பூத் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த இது வரைக்கும் போலீஸ் அந்த கல் வரைக்கும் வரும் உங்களுக்கு. 40 feet லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60, அங்கே இதில் வந்து ஒரு 50 ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் அது வரைக்கும் உங்களுக்கு வரும். 40x60 ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரு கூத்துருக்கு, ஒரு 15 feet 40x60. இப்போதைக்கு பட்டாலேண்டு சிஎம்டி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க, ரீச் பண்ணும்போது சிஎம்டி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.45 crore சொல்கிறாங்க, 1 crore 45 lakh நெகோஷியபிள். இங்கே நிறையா எல்லா லேண்டுமே நிறையா வந்துட்டு உங்களுக்கு 1.6, 1.7 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போதுங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தெருக்குத்து கொஞ்சம் இருக்குதுன்றதால 1.45 crore கோட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 feet ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 15 feet பாருங்கள், இது மட்டும் தெருக்குத்து உங்களுக்கு நேராக தெருக்குத்து. அப்படின்னா தெரு போயிட்டு அது டெட் எண்டு தான் அது போதுங்களா, அந்த தெரு லைட்டாக வளையுதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து அந்த வாசலாம் கரெக்டாக பார்ப்பாங்க, தெரு போய் நின்னா தெருக்குத்து இல்லைன்னு கரெக்டாக அது டெட் எண்டு, அது நேராக போனால் டெட் எண்டு, அது அதனால் தெருக்குத்து இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரோடு வந்து வளையுது, லெஃப்ட் ரைட்டு பிரியுதுன்னு அது மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் பொறுத்த வரைக்கும் தெருக்குத்து தான். இந்து சாரம் எடுக்கிறது யோசிப்பாங்க, அப்படி எடுத்தாங்கன்னா முன்னாடி வந்து விநாயகர் சிலை வச்சு வீடு கட்டுவாங்க. ஒரு நல்ல லொக்கேஷன், ட்ரைனேஜ் இருக்குது, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, மெயின் ஏரியா பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்குது உங்களுக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் நிறையா இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்ட்டு, வெளியில் தெருக்குத்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் ப்ராப்பர்ட்டியோட கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எக்ஸாக்டாக நான் மிடில் நிற்கிறேன், ப்ராப்பர்ட்டியோட மிடில் நிற்கிறேன் நான், மிடில் நின்று பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள் கிட்ட இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த 15 feet உங்களுக்கு வந்து தெருக்குத்துருக்கு, 40x60 ஒரு 15 feet எக்ஸ்ட்ராவே இருக்கும் உங்களுக்கு, 2415 feet வரும் ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸ் வந்து 1.45 crore பட்டா லேண்டு, இப்போது ஆசிட் இஸ் கண்டிஷன் இது பட்டா லேண்டு. ஒருத்தர் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காரு, அவருக்கு எடுத்து கொடுக்கும்போது சேல் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா சிஎம்டி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவார். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சரி, இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சரி, ஏதாவது அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்கி தருவாங்க. இல்லை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா சிஎம்டி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவார். ட்ரைனேஜ் கனெக்ஷன் இந்த ஒர்க் பாருங்கள், ட்ரைனேஜ் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, நார்த் ஃபேஸிங். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறதுல இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா தெருக்குத்துன்றது தான் மைனஸ். தேவைப்படுறோம் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து என்னோடய சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எங்களோட சேனலில் கிடைக்கும் நம்புகிறோம் நாங்கள். என்னோடய சேனல் இன்னொரு சேனல் வந்து கவின் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.